Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளுடைய ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா கிராஃப்ட் சேனலுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் நிறைய நாள் நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்க எங்களுக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு சோ அதுக்காக தான் கிராஃப்ட் சேனல்ல பொறுத்த வரையில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கணும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ளைன் நிறைய கலர் கலர் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிசைன்ல எல்லாம் இல்லாம ஒரே ப்ளைனான ஒரு பேக்ரவுண்ட் வெச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி வெச்சோம்னா நம்ம என்ன பிரசன்ட் பண்ணி காமிக்கிறோமோ அது வந்து மக்களுக்கு ரொம்ப வந்து புரியறது மாதிரி இருக்கும் சோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பார்ப்பாங்க சோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டுறோம் ஒரு வால் ஸ்டிக்கர் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கேன் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அதையும் செக் பண்ணி பாருங்க சோ அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு கலர்ல வந்து வால்பேப்பர் வந்து ஒட்டிக்கோங்க அதாவது உங்களோட கிராஃப்ட் வொர்க் நீங்க பண்ணி காமிக்கிறது வந்து லைட் கலரா இருக்கணும் நீங்க டார்க் பேக்ரவுண்ட் வந்து வெச்சுக்கணும் அதே நீங்க பண்ணி காமிக்கிறது வந்து டார்க் இதல பண்றீங்கன்னா லைட்டான ஒரு பேக்ரவுண்ட் வந்து வெச்சுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டிங் லைட்டிங் நல்லா இருக்கணும் லைட்டிங் பொறுத்த வரையில நீங்க டே டைம்ல பண்றீங்கன்னா சன்லைட்லயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா அதுக்காக வெளியில உட்கார்ந்து வெயில்ல உட்கார்ந்து பண்ண சொல்லல பட் நம்ம வீட்ல ஜன்னல் வழியா இல்லனா டோர் வழியா திறந்தோம்னா நமக்கு வெளிச்சம் வரும்ல சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து பண்ணோம்னா அதுவுமே அந்த பிரசன்டேஷன் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இல்ல நீங்க நைட்ல தான் பண்றீங்கன்னா ப்ராப்பரான லைட்டிங் கட்டாயமா நீங்க வந்து வெச்சுக்கணும் அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரிங் லைட் எல்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோ எல்லாம் அதிகமா விழாது சோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம் லைட்டிங் பொறுத்தவரையில அதே மாதிரி வீடியோ வந்து எடுக்கும்போதும் மொபைல் நீங்க வைக்கிறீங்க மொபைலா இருந்தாலும் சரி கேமராவா இருந்தாலும் நல்ல நீட்டா அதை தொடச்சிட்டு அந்த லென்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க அப்பதான் வீடியோ வந்து பிரசன்டேஷன் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு அதே மாதிரி மொபைல் வந்து நம்ம கேமரா வந்து வைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து நீங்க வந்து மேல அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதாவது நமக்கு நிறைய காசு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான என்ன சொல்றது ட்ரைபாட் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் இல்ல உங்களுக்கு கைப்பட்ட லிங்க் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னா கூட அதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது நார்மலா நீங்க கொஞ்சம் புக்ஸ் அந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட மொபைல் போனை வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பர் அப்படியே இருக்கும் அதுக்கு மேல புக்ஸ் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க கீழே நீங்க உங்களோட கிராஃப்ட் ஒர்க்கை நீங்க வந்து பண்ணி காமிக்கலாம் சோ அந்த மாதிரி நீங்க வந்து ஷூட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆசை தேவை கிடையாது அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தூரத்துல வச்சு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து பக்கத்துல அந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் ஸோ பக்கத்துல வந்து க்ளோஸ்ல வச்சு வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதுக்காக வந்து ஜூம் பண்ணி நீங்க காமிச்சிங்கன்னா அதோட கிளாரிட்டி போயிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட்ல நீங்க எடுக்கும் போதே ஓரளவுக்கு பக்கத்துல வச்சு நீங்க வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜஸ் வந்து போட்டு விடுறாங்க சும்மா இமேஜஸை போட்டு விட்டுட்டு அப்புறம் வந்து மியூசிக் வந்து போடுறீங்க ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா மானிட்டரேஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் செஞ்சு காமிக்கிறீங்கன்னா அதுக்கு வாய்ஸ் வந்து கம்பல்சரி கிடையவே கிடையாது நீங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கேட்கறதுக்கு இனிமையான ஒரு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட்ல போட்டுட்டு நீங்க வந்து உங்களோட கிராஃப்ட் ஒர்க் பண்ணி காமிச்சிங்கன்னா மக்கள் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி இந்த மியூசிக் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப்லேயே ஆடியோ லைப்ரரியில் நிறைய மியூசிக் வந்து இருக்கு ஸோ அதுல இருந்து மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப நமக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் நமக்கு வந்து வராது அது மாதிரி ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லந்தா இருந்தாலும் மக்கள் பார்க்க மாட்டாங்க ஸ்கிப் அடிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ ஓரளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கிறது மாதிரி இருக்கணும் மக்களுக்கு பிடிக்கிறது மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ற ஒர்க்கை விட உங்களோட தமிழில் வந்து சூப்பரா இருக்கணும் ஸோ அட்ராக்டிவான சூப்பரான தமிழில் வந்து போட்டு விடுங்க அதே மாதிரி சர்ச்சபிள் டைட்டில் கொடுங்க டேகு ஹேஷ்டாக் அதெல்லாம் ப்ராப்பரா வந்து கொடுத்தீங்கன்னா கட்டாயமா உங்களோட கிராஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடிய சேனலும் நல்ல ஒரு லெவலுக்கு வந்து போகும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் கொடுக்காம மியூசிக்கெல்லாம் மட்டும் போடும்போது நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கிராஃப்ட் ஒர்க் சேனலுக்கான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்